வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவாவை வச்சு ஒரு புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் இந்த ரவா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவில் இருக்கும் இப்போது இந்த ரவாக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் ரவா அளந்தமோ அதே கப்பால் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் மாவு இப்போது ரெடி ஆயிடுச்சு இதை பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் பீன்ஸ் ஒரு கால் கப் கேரட் கால் கப் குடமிளகாய் கால் கப் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் இந்த காய்கறியை ஸ்டஃப் பண்ணி தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடன அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் வெங்காயம் கேரட் குடம்பிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லையே இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த மாவுலையும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்டஃபிங்க்கு தேவையானது எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போது மாவை நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது அதுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி கையாலேயே அந்த மாவை நல்லா ரவுண்டாக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது கொஞ்சம் மெல்லிஸாகவே அதை தேய்ச்சிக்கோங்க மொத்தமாக இருந்தால் நமக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டு அவ்வளோவா தெரியாது மெல்லிஸாக இருந்தால் தான் நமக்கு உள்ளே இருக்கிறதோட டேஸ்ட்டும் நல்லா தெரியும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டினோன்ன நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் தெரியாமல் அழகாக பால் மாதிரி வந்துருச்சு மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பால் எல்லாத்தையும் அதில் வச்சு நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் அது கூடவே கொஞ்சமாக காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த உருண்டையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பு இந்த எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ